श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ सहनावतु, सहनो भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। अर्थात न सनु एतादृशस्य सतोः ज्ञानात् भेदे परिच्छिन्नत्वावत्तेः ज्ञानात्मकत्वम् अभ्युपेयम्। அப்போ அர்ஜுனன் வந்து ஒரு சந்தேகிக்க ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு பாப்பா? ஏதாதிருஷ்ய சதோ ஞானாத் பேதே. ஏதாதிருஷ்ய சதோ, நீங்க இப்ப சத்துன்னு சொன்னீங்களே, அந்த சத்து எப்படிப்பட்டது அப்படின்னு, சதைவ வஸ்து மாயா கல்பிதா அசன் நிவர்த்தியா அமிர்தத்வாய கல்பத்தேன்னு சொல்லி நீங்க முடிச்சீங்களே, அந்த சத்து ஏதாதிருஷ்ய சத்துன்னா இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த சத்து, இந்த சத்து எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஞானத்திலிருந்து வேறுபட்டதா இல்லையான்ற கேள்வி இருக்கும். ஞானத்திலிருந்து வேறுபட்டதா இருந்ததுன்னா பரிச்சின்னத்வாபத்தேஹே, ஞானத்தினால் வரையறுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நிலையை வந்துடும். அதனால ஞானாத்மகத்வம் அபிபேயம், அது ஞானம் அப்படின்னும் நீங்க ஒத்துண்டாகணும், சத்த ஞானம் அப்படின்னு ஒத்துக்கணும். நமக்கு இது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பூர்வபக்ஷி வழியா இந்த விஷயத்த சொல்றாரு. பூர்வபக்ஷி சொல்றதுக்கு காரணமே வேற. தச்ச அனாத்தியாசிகம், அது என்னது அப்படின்னா ஆத்தியாசிகமானது, அதாவது ஏற்றி பார்க்கப்பட்டதா இருக்க முடியாது. அனாத்தியாசிகம், எந்த ஏற்றி பார்த்து பார்க்கப்பட்டதா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டா, அந்நியதா ஜடத்வாபத்தேஹே, அந்த ஞானமானது என்னப்பட்டது என்ன ஆயிடும், ஜடமாயிடும். இல்ல சத்து ஜடமாயிடும், எதுவா இருந்தாலும் எதை நீ வந்து அடிப்படையா ஒத்துக்கிறியோ, சத்து அடிப்படையா ஒத்துக்கிறதுனால அந்த ஞானமானது ஜடமாயிடக்கூடாது. அதனால அத்தியாசம் ஒத்துக்க முடியாது. சரி, அதனால என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தசாச்ச ஞானம் வந்து ஜடமா முடியும் அப்படிங்கறது வந்து இவன் வாயிலிருந்து தான் நம்ம கேட்கணும், ஒரு வழி இல்ல. ஜடம் எங்க இருந்து ஞான சுரூபம் ஆக முடியும், ஏற்றி பார்க்கப்பட்டதா இருந்தா அது ஜடமாகும், வேற வழி இல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றாரு. தசாச்ச அனாத்தியாசிக்க ஞான ரூபசிய சத, அப்படி இருக்கிறதுனால அத்தியாசமாக ஏற்றி பார்க்கப்பட்டதாக இல்லாத இந்த ஞான சுரூபமான இந்த சத்து, தாத்து அர்த்தாத் உற்பத்தி விநாசகத்வம், தாத்து அர்த்தத்வாத் உற்பத்தி விநாசகத்வம், சதக தாத்து அர்த்தத்வாத் சத் அப்படின்னு சொல்லி சொன்னா இருத்தலில் அப்படின்னு வருது. இருத்தலில் அப்படிங்கும் போது அங்க உற்பத்தி விநாசம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இருக்க முடியாது. அவங்க சொல்ற விஷயத்தை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, தாத்து அர்த்தத்வாத்னா தாத்து உடைய பொருளில் இருப்பதினால் அப்படின்னா எல்லா தாத்துவும் என்னது, தாத்துக்கு நீங்க சமஸ்கிருதத்துல இலக்கணத்துல படிக்கும்போது தாத்து படிக்கிறீங்க, ரூட் வேர்ட் அப்படிம்போம், அதுதான் அடிப்படையான சொல்லு, அதுல இருந்தா வந்து வார்த்தைகளே உண்டாகிறது. ரமு கிரீடாயாம் அப்படிங்கிற வேர்ச்சொல், ரம் அப்படிங்கிறது, ரமு அப்படிங்கிறது ஊ போய் ஊ கெட்டு ரம் அப்படின்னு நிற்கும். அப்ப ரம் அப்படிங்கறதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், சுபுத்பத்தின்னு சொல்லக்கூடிய பேர் சொல்லெல்லாம் பேர் பேர் எச்சத்தெல்லாம் சேர்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ராமஹ அப்படிங்கிறீங்க. அப்படிதான் ராமஹங்கிற சொல் வருது. சரியா, இப்போ தாத்துவுடைய அர்த்தம் என்னது, ரமு கிரீடாயாம் விளையாடுவதில் அப்படின்னு அர்த்தம். ரமு அப்படின்னா என்னது, விளையாடுவதில் அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லா தாத்துவும் அதனுடைய பொருள் எப்படி வந்து வருது அப்படின்னு கேட்டா, வினை அர்த்தத்தில் தான், ஒரு வினை புரிவதில் தான். சரியா, இப்ப அந்த அர்த்தத்தை சொல்றாரு, தாத்து அர்த்தத்வாத் உற்பத்தி விநாசத்வம், அது தாத்துனுடைய பொருளா இருக்கிறதுனால தாத்து அர்த்தம் அப்படிங்கறதே கிரியாவா தான் இருக்க முடியும். தாத்து அர்த்தா கிரியா ஞேயா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, தாத்து அர்த்தமா இருந்தாலும் தாத்து அர்த்தம்னு சொல்லி சொன்னா ஒரு வேர்ச்சொல்லுடைய பொருளா இருக்கணும்னா அந்த வேர்ச்சொல்லுடைய பொருள் எப்பவுமே ஒரு செயலில் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நமக்கு கத்தே கொடுக்கறது. ரமு அப்படிங்கிற சொல்லுக்கு என்னது, கிரீடான்ற அர்த்தத்தில் சொல்ல, கிரீடா யாம் விளையாடுவதில் அப்படின்னு சொல்றோம். பூ சத்தாயாம் இருத்தலில், அப்போ ஒரு வினை பொருளில் தான் நம்ம அதை சொல்றோம். சரி, இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா சொல்றாரு, அடுத்த சொல்றாரு, உற்பத்தி விநாசத்வம், வினை அப்படின்னு இருந்தாலே தோற்றம் இருக்கும் மறைவு இருக்கும். சரி, அதனால கடஜானம் உற்பன்னம் கடஜானம் நஷ்டம் இது பிரதீதேஷ, அது கரெக்ட் தான். ஏன்னா நாமளும் பாக்கிறோம், ஞானம் உற்பத்தி ஆறுது, ஞானம் அழியறது. எப்படி பார்த்த, பாணி ஞானம் உற்பத்தி ஆறுது, பாணி ஞானம் அழியறது, நம்ம பாக்கிறோம், அனுபவம் இருக்கு. அதனால என்ன அப்படின்னு கேட்டா, ஏவம்ச, இதனால இதுதான் பிரச்சனை.
அகம் கடா ஜானாமி கடம் ஜானாமி இதி பிரதீதேஹே தஸ்ய சாஸ்ரயத்வம் சவிஷயத்வம் சேதி தேச கால வஸ்து பரிச்சின்னத்வாத் ஸ்புரணஸ்ய கதம் தத்ரூபஸ்ய சதோ தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யத்வம் இதி. அதனால என்னது, அகம் கடம் ஜானாமி நான் பானையை அறிந்தவன் அப்படிங்கிற நிலையில இந்த அனுபவம் உண்டாருது, பிரதி தேகன இந்த அறிவு உண்டாருது. அந்த அறிவுக்கு தஸ்ய சாஸ்ரயத்தம் சவிஷயத்தம் செய்தி, அந்த அறிவுக்கு விஷயமாகவும் அதுக்கு ஆசிரியமாகவும் இருக்கிறது அப்படிங்கறதுனால இந்த ஞானமானது அந்த அறிவுக்கு விஷயமாகவும் அந்த அறிவுக்கு ஆசிரியமாகவும் இருக்கு அப்படிங்கறதுனால தேச வஸ்து கால பரிச்சின்னத்வா தேச கால வஸ்து பரிச்சின்னத்வா அந்த ஞானமானது எப்படிப்பட்டதா இருக்கு, உற்பத்தி உண்டாருது அழிவு உண்டாருது அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்பட்டதா இருக்கு, வரையறுக்கப்பட்டதா இருக்கு. தேசத்தினால் காலத்தினால் வஸ்துவினால் எல்லா வகையாகவும் வரையறுக்கப்பட்டதா இருக்கு, ஒண்ணுத்தினால் அல்ல எல்லா வகையாகவும் அப்படி வரையறுக்கப்பட்டது அப்படிங்கறதுனால சரி அதனால என்னையா சொல்ல வர அப்படின்னு கேட்டா அதனால பிரச்சனை தான். என்ன ஸ்புரணசிய அப்படிப்பட்ட அனுபவமானது கதம் தத்ரூபசிய சத, அப்படி அந்த ஸ்புரணமா இருக்கக்கூடிய அந்த ஸ்புரண ரூபமா இருக்கக்கூடிய அந்த அனுபவ ரூபமா இருக்கக்கூடிய சத்து, ஏன்னா சத்துங்கிறது ஞானம், ஞானங்கிறது சத்து தானே, நீ தான் சொன்ன இப்போ நம்ம தீர்மானம் பண்ணி முடிச்சிட்டோமே. சதோ ஞானாத் பேதே பிரச்சனை, அதனால ஞானாத் அபேத அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுவும் அத்தியாசமா இருக்க முடியாது, அதுவும் ஏற்றி பார்த்ததா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். சத்தும் ஞானமும் வேற வேற இல்லைன்னு சொல்லிட்டோம். இது நம்ம வேதாந்தம் சொல்லல, வேதாந்தி சொல்லல, ஊர்பக்ஷி சொல்றோம். அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால என்ன ஆறுது, தத்ரூபச சத்து, அந்த ஞானத்தினுடைய ரூபமா இருக்கக்கூடிய சத்து. ஞானம் உண்டாருது அழியறது, அதனால வரையறுக்கப்பட்டது, வரையறுக்கப்பட்டது சத்து தான். சத்து வரையறுக்கப்பட்டதுங்கிற நிலையில நீ என்ன சொன்ன இப்ப சொல்லு, என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பேஜ திரும்பி பின்னாடி போனோம்னா என்ன சொன்னோம், இது வந்து சூன்யம்னு சொல்லி சொன்னோம். தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த விஷயத்தை இங்க கொண்டு வந்து சொல்றாரு. எப்ப இது தேசம் காலம் வஸ்து எந்த வகையான வரையறையும் அற்றது அப்படின்னு நீ சொன்ன. எப்படி இந்த எந்த வரையான வரையறையும் அற்றதா இருக்க முடியும், மூணு வரையறையும் கொண்டு வந்துட்டேன், தேசத்தினால் காலத்தினால் விஷயத்தினால் மூன்று வரையறையும் இருக்கீங்க. நீ எப்படி மூன்று நாளும் வரையறுக்கப்படாதது ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும், சத்துன்னு சொல்ல முடியும்? இது ஆசங்கியா, இந்த சந்தேகத்துக்கு பதில் பகவான் சொல்றாரு, அவிநாசித்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி. அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய அஸ்ய ந கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி என சொல்றார். அவிநாசித்து தத்வித்தி, அவிநாசித்து தத்வித்தி, தத்வித்தி அதை தெரிந்து கொள்வாயாக. எப்படி அவிநாசி அழிவற்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நீ என்ன சொல்ல வந்த, அழிவுடையதுன்னு சொன்ன, ஏன் காரணமுடையது தோற்றமுடையது உடையது அப்படிங்கறதுனால அது அழிவற்றதுன்னு தெரிஞ்சுக்கோ. எதை ஏன எதனால் எதுவா எது எது சர்வமிதம் எதனால் சர்வமிதம் தத்தம், இது எல்லாம் தத்தம்னா வியாப்தம் அர்த்தம், வியாபிக்கப்பட்டதா இருக்கும். இது எல்லாம் எதனால் வியாபிக்கப்பட்டதா இருக்கோ அதை அழிவற்றது என்று தெரிந்து கொள்ளாயாக. ஏன் அழிவுன்னு தான் நான் சொன்னேனே அப்படின்னா, விநாசம் விநாசம் இந்த அவ்வயம் நவ்யேதீத்தி அவ்வயம் மாற்றமடையாதது, வியயம்னா மாற்றம் அழிவு. இப்படி அழிவோ மாற்றமோ அடையாதது எதுவோ அது அவ்வயம். அப்படிப்பட்ட இந்த அவ்வயத்திற்கு விநாசமானது ந கஷ்டித் கருத்து மரகத்தை யாராலும் பண்ண முடியாது, யாராலும் அழிவு கொண்டு வர உண்டாக்க முடியாது. அழிவற்றதான மாற்றமற்றதான இதற்கு மாற்றமோ மாற்றத்தையோ அழிவையோ யாராலையும் உண்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பதில் கொடுக்கிறார். விநாசம், விநாசம்னா என்ன, தேசத காலத்த வஸ்துவா பரிச்சத விநாசம்னு என்னென்ன என்ன சொல்றோம்னா வரையறுக்கப்பட்டதுதான் விநாசம், வரையறுக்கப்பட்டது அப்படின்னாலே அழிவுடையதுன்னு அர்த்தம் ஆயிடுறது. அதனால சோ அஸ்தி அஸ்தி அப்படி வரையறை எதுக்கு இருக்கோ அதுக்கு பேரு விநாசி, அழிவடையக்கூடியது அப்படின்னு அர்த்தம். பரிச்சின்னம் தத் விலட்சணம் அவிநாசி அப்படின்னா என்ன அர்த்தம், வரையறுக்கப்பட்டது அழிவுடையது, வரையறுக்கப்பட்டது வரையறுக்கப்பட்டது அழிவடையக்கூடியது, அதனால தத் விலட்சணம் அதுல இருந்து வேறுபட்டது, வேறுபட்டதுன்னா அழிவடையாதது. விநாசத்துக்கு எதிர்ப்பதம் என்னது,
விநாசம் அற்றது, அழிவடைய கூடியது, அடையாதது, அவிநாசி. அதான் சொல்றார் அவிநாசி. அவிநாசின்னு சொல்லி சொன்னா என்னத்தான், விநாசின்னு சொல்லி சொன்னா பரிச்சேதம் சொன்னோம், அவிநாசின்னு சொல்லி சொன்னா சர்வ பிரகார பரிச்சேத சூன்யம், எல்லா வகையான வரையறையும் அற்றது. நிச்சயமா என்னது, சத்ரூபம் ஸ்புரணம் தொம் வித்தி ஜானி, அத சத் சுரூபமாகவும் ஸ்புரண ரூபமாகவும் நீ தெரிஞ்சுக்கோ. கிந்தது அது என்னது அது அப்படின்னு கேட்டா சொல்றேன், ஏன சத்ரூபேன ஸ்புரணேன ஏக்கேன நித்யேன விகுணா சர்வமிதம் திருஷ்யஜாதம் ஸ்வதஹ சத்தா ஸ்பூர்த்தி சூன்யம் ததம் வியாப்தம் ஸ்வசத்தா ஸ்பூர்த்தி அத்யாசேன ரஜ்ஜு சகலேன இவ சர்பதாராதி ஸ்வஸ்மின் சமாவேஷிதம் தது அவிநாசியே வித்தி இத்யர்த்த. ஏன கிம் தத்துன்னு கேட்டான், என்னது அழிவற்றதுன்னு சொன்னீங்களே, அவ்வியம்னு சொன்னீங்களே, அழிவற்றதுன்னு அனுபவ ரூபம் அனுபவம் எந்த சத்தினால் அனுபவ ரூபத்தினால் ஏக்கேன ஒன்றானது ஒன்றானதினால் நித்தியன நித்தியமானதினால் விமுனா வியாபித்ததினால் சர்வமிதம் திருஷ்ய சத்தம் சர்வமிதம் இது எல்லாம் இது எல்லாமா திருஷ்ய சத்தம் பார்க்கப்படுற எல்லாமே ஸ்வதஹ சத்தா ஸ்பூர்த்தி சூன்யம் பார்க்கப்படுறது எல்லாமே அப்படின்னா ஜடஸ்வரூபம் அதுக்கு அனுபவத்தன்மைன்னு ஒன்னும் இருக்கவே முடியாது ஜடத்துக்கு ஜடம் அனுபவத்தை கொடுக்கவே முடியாது அது எப்படி சொல்றீங்க ஒரு காஃபி குடிச்சா ஆனந்தம் வருது அப்படின்னா காஃபி குடிச்சா ஆனந்தம் வருதுன்னா திருப்பி திருப்பி அந்த ஆனந்தம் வரணுமே அந்த காஃபியை குடிச்சா இல்லையே அது ஏற்கனவே பார்த்துட்டோமே அப்படி உண்டாகாதுன்னு சொல்லி சொன்னோமே அப்போ காஃபியில ஆனந்தம் இல்ல அந்த குடிக்கக்கூடிய நிலையில ஆனந்தம் தான் அதை நம்ம ஆனந்தமா பாக்குறோம் அவ்வளவுதான் விஷயம் ஏன்னா விஷயத்தில் ஆனந்தம்னு சொல்லி சொன்னா எப்பவுமே அந்த ஆனந்தம் எல்லாருக்குமே உண்டாகணும் எல்லாருக்குமே உண்டாருதா ஏன்னா காஃபி பிடிக்கவே பிடிக்காது காஃபி குடிச்சா கமட்டோம் அப்படிமா இன்னொருத்தன் காஃபியா காஃபினா எனக்கு உயிர் அப்படிமா இன்னொருத்தன் காஃபி ஸ்ட்ராங்கா வேணுமா இன்னொருத்தன் காஃபி லைட்டா வேணுமா இவ்வளவு கிடையாது காஃபியா குடி இப்படியா காஃபி குடிக்கிறது அப்படிமா இவ்வளவு காஃபியா குடிக்கிறதுமா இன்னொருத்தன் இவ்வளவு காஃபி வேணும் அப்படிமா ஒரு ஒரு காஃபியில இவ்வளவு விசாரம் இருக்கு அப்போ இப்ப புதுசா காஃபி இல்லாத காஃபி டிகேஃப்ங்கிறோம் அப்படிப்பட்ட காஃபி வேணுமா அப்போ இதனால என்ன சொல்றாரு இது ஸ்வதஹ சத்தா ஸ்பூர்த்தி சூன்யம் இது உண்மையிலே இயல்பு என்னது அப்படின்னு கேட்டா இது இருத்தலும் மற்றது அனுபவம் இல்லாதது அனுபவம் தரக்கூடிய சக்தி இல்லாதது ஏன்னா ஜடம் அந்த ஜட விஷயங்கள் எல்லாத்தையும் ததம் ததம்னா வியாப்தம் வியாப்தம்னா சூழ்ந்தது சூழ்ந்திருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் ஸ்வசத்தா ஸ்பூர்த்தி அத்தியாசேன தன்னுடைய இருத்தலை ஏற்றி பார்ப்பதால் அதோடு பகிர்வதால் இல்ல அதில் ஏற்றி பார்ப்பதால் தன்னுடைய சொருப்புமே இருத்தல் அது என்ன பண்றது அதோட சேர்த்து அதுல ஏத்தி காமிக்கிறது அதுதான் வியாபிக்கக்கூடிய நிலை அந்த சத்து அதோட சம்பந்தப்படுற வரைக்கும் அது இருத்தல் அடையதா இருக்கு அனுபவம் கொடுக்கக்கூடியதா இருக்கு சத்து எப்போ அதை விட்டு போறதோ அதோட அதோடைய கதையை முடிஞ்சு போடுறது அதான் சொல்றாரு எப்படி சொல்றீங்க புரியலையே அப்படின்னா புரியுற உனக்கு உதாரணம் கொடுக்குறேன் சொல்றேன் கேளு ரஜ்ஜு சகலேன இவ சர்பதாராதி எப்படி ஒரு கயத்து துண்டுல பானை பாம்பு தாரான்னு சொல்லி சொன்னா நீர் ஓட்டம் இதெல்லாம் நம்ம பாக்குறோமோ தண்ணி தரையில ஒரு தண்ணி கொட்டி இப்படி ஓடிட்டு இருக்குல்ல நீர் அந்த நீரோட்டத்தை சொல்றாரு தாரானா அந்த நீரோட்டம் அப்போ பூகண்டம் சொல்லுவான் இல்ல தர பலந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான பல வகையான விஷயங்கள் இல்ல மாலை இதெல்லாம் பார்ப்போம் நம்ம அந்த அந்த பாம்பு அந்த கயிறு துண்டுல அதான் சொல்றாரு ஸ்வஸ்மின் சமாவேஷிதம் அப்ப அந்த பாம்பு எல்லாத்தையும் என்ன பண்றது தண்ணி ஏற்றி பார்க்கிறது எது அந்த கயர் துண்டு அந்த மாதிரி தது அவிநாசி ஏவ வித்தி தியர்த்த கிம் ததுன்னு கேட்டான் அது என்னது அப்படின்னு கேட்டதுக்கு அது சத்ரூபம் ஸ்புரண ரூபம் நித்யம் ஏகம் விபு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இதெல்லாத்தையும் தன்னுடைய இருத்தலை கொடுத்து இதெல்லாத்துக்கும் இருத்தலை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அது என்னது தது அவிநாசிய வித்தியர்த்தம் அது அழிவற்றதுன்னு தெரிஞ்சுக்கோ சந்தேகமே வேண்டாம் உனக்கு சரி கஸ்மாத் ஏன் அப்படி சொல்றீங்க அது அழிவற்றதுன்னு ஏன் சொல்றீங்க
विनाशम परिच्छेदम अव्ययस्य अपरिच्छिन्नस्य अपरोक्षस्य सर्वानुस्यूतस्य स्फुरणरूपस्य सतः कश्चिद् कोऽपि आश्रयः वा विषयो वा इन्द्रियसन्निकर्षादिरूपो हेतुर्वा न कर्तुमर्हति समर्थो न भवति। यस्मात् येन्ना विनाशम अळिवु अळिवुன்னு சொல்லி சொன்னானது பரிச்சேதம் வரையறை வரையறைனா அழிவு அழிவு தான் வரையறைனு சொல்லிட்டோம் பரிச்சேதம் பரிச்சேதம் எதற்கு அவ்யயஸ்ய இந்த அழிவற்றதற்கு மாற்றமற்றதற்கு மாற்றமற்றதுக்குன்னா அபரிச்சின்னஸ்ய வரையறையற்றதற்கு வரையறையற்றதுக்குன்னா அபரோக்ஷஸ்ய அனுபவம் நேரடி அனுபவமாக இருக்கக்கூடியதற்கு அப்ரோக்ஷம்னா நேரடி அனுபவம் நேரடி அனுபவமாக இருக்கக்கூடியதற்கு அப்படின்னா சர்வானுஸ்யூதஸ்ய எல்லாவற்றிலும் ஊடுருவி இருப்பதற்கு ஸ்புரண ரூபஸ்ய அனுபவமாக துடித்து கொண்டிருப்பதற்கு அந்த எதுக்கு சதஹ எல்லாமே அந்த சத்தை தான் சொல்றது சதஹ எல்லாம் ஆறாம் வெற்றுமை அப்படிப்பட்ட அந்த சத்துக்கு கஷ்டது கோபி கஷ்டதுனா யாரும் கோபி யாரும் ஆசிரியவா விஷயவா இந்திரிய சந்நிகர்ஷின் கர்ஷாதி ரூபா ஏத்ருபா ஆசிரியமா இருக்கலாம் இல்ல விஷயமா இருக்கலாம் இல்ல அந்த சன்னிகர்ஷம் இந்திரிய சன்னிகர்ஷம் முதலிய சம்பந்தமா இருக்கலாம் ஏன்னா மூணு வகையா தான் இருக்கிறோம் ஒரு பக்கம் விசேஷம் இருக்கும் இன்னொரு பக்கம் விசேஷம் இருக்கும் அதுக்குள்ள இடையில இருக்கிற சம்பந்தம் இந்த மூணு வகையா தான் விஷயத்தை நிரூபிக்கிறாங்க நையாயிக்கர்கள் அப்போ இங்க அதிஷ்டானம் என்னது அதான் சொல்றாரு ஆசிரியம் சொல்லிட்டாரு ஆசிரியத்துக்கு விசேஷம் என்னது அது விசேஷம் அதான் ஆசிரியம் தான் விசேஷம் அதுக்கு விசேஷனம் என்னது உங்களுடைய பாணை முதலிய விஷயங்கள் அதுல சம்பந்தம் என்னது இந்திரிய சன்னிகர்ஷம் பாணிக்கும் தரைக்கும் உள்ள சன்னிகர்ஷம் முதலிய சன்னிகர்ஷம் அப்படி இந்த மூணு வகையா தான் விஷயத்தை நிரூபிக்கிறான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி சொன்னா கடத்துவ விசேஷகம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்துவ விசேஷகம் சமவாய சம்பந்தாவ சின்ன கடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கடத்துவம் அப்படிங்கிற கடத்துவ விசேஷனம் அப்போ கடத்துவ விசேஷம்னு சொல்லாம கடத்துவ பிரகாரக அப்படிமா கடத்துவ பிரகாரக சமவாய சம்பந்தாவ சின்ன கடம் அப்படிமா கடத்துவம் அப்படிங்கிற விசேஷனம் எதுக்கு இருக்கோ அப்படிப்பட்டதான சமவாய சம்பந்தத்துல இருக்கக்கூடிய அந்த பானை அப்படி விசேஷனம் சம்பந்தம் அதே மாதிரி விசேஷம் இது மூணு வச்சுதான் நிரூபிப்ப நீ இந்த மூணுல எதை வேணாலும் கொண்டு வா ஏன்னா இதுல ஒண்ணுத்த வச்சு கூட விளையாடலாம் எது இதுல மூணுல விசேஷனம் பாணிங்கிற இடத்துல பாணி இருக்கு துணி இல்லையே அதனால மாறிடும் சம்பந்தம் இருக்கு சமாயம் இருக்கு சையோகம் இல்லையே அப்படிமா விசேஷம் தரம் இருக்கு டேபிள் இல்லையே அப்படிமா இடத்த மாத்துவான் இல்ல வலது பக்கம் இருக்கு இடது பக்கம் இல்ல அப்படிமா இடத்த மாத்துவான் சம்பந்தத்தை மாத்துவான் பொருளை மாத்துவான் ஆனா நீ எதை வேணாலும் கொண்டு வான்ட்டார் அதனால தான் இந்த மூணு வகையில எந்த விஷயத்த வேணாலும் கொண்டு வா கொண்டு வந்தா என்னது கருத்து மரதி இதுக்கு இந்த ஸ்புரண ரூபமான சத்தா ரூபமான இதுக்கு அழிவற்றான இதுக்கு விநாசத்தை யாரும் விநாசம் ந கர்த்து அர்ஹதி சமர்த்தோ நபவதி யாருக்கும் தகுதி இல்ல ஏதாவது அழிவு உண்டு பண்றதுக்கு கல்பித்தஸ்ய அகல்பித்த பரிச்சேதகத்துவ அயோகாத் வரையறுக்கப்பட்டது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்ன சொல்றாரு கல்பித்தஸ்ய அகல்பித பரிச்சேதகத்துவ அயோகா அது கற்பனை செய்யப்பட்டதானது கற்பனை செய்யப்படாததை வரையறுப்பது இயலாது தமிழ்ல சொன்னோம்னா அதான் கற்பனை செய்யப்பட்டது கற்பனை செய்யப்படாததை வரையறுக்க இயலாதது இயலாது எது ஏத்தி பார்த்திருக்கோமோ ஏத்தி பார்த்தது ஏற்றி பார்க்கப்பட்ட இடத்தை வரையறுக்குமா அழுக்கு பண்ணுமா இல்ல இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க ஆகாயத்துல அழுக்க பாக்குறீங்க அழுக்கா இருக்கு வானம் அப்படிங்கிறீங்க வானம் நீளமா இருக்குங்கிறீங்க நீங்க வானம் நீளமா இருக்குன்னு சொன்னாலோ அழுக்கா இருக்குன்னு சொன்னாலோ அதுல வந்து தளம் இருக்குன்னு சொன்னாலோ அது வானம் கெட்டா போறது இல்லையே வானத்துல அழுக்கோ இல்லாட்டி அந்த தளமோ வந்துருதான் இல்லையே
நீல வந்துருதா என்ன இல்லையே. அதனால சொல்றாரு, நீ இப்படி பாக்குற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, உன்னுடைய ஏற்றி பார்த்தல். உன்னுடைய ஏற்றி பார்த்தல்னால எதில் ஏற்றி பார்க்க, எதில் ஏற்றி பார்த்தாயோ அது ஒரு மாற்றமும் அடையறது இல்ல. அதான் சொல்றாரு, ஆரோக மாத்திரே சேஷ்டாபத்தே, நீ ஏற்றி பார்த்தல் அப்படிங்கிற இந்த செயல் மாத்திரம் தான் நடக்கிறதே தவிர வேற ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. அகம் கடம் ஜானாமி தியத்ர ஹி அகங்கார ஆசிரதையா பாசதே கடஸ்து விஷயத்தையா. அகம் கடம் ஜானாமி அப்படின்னு சொல்லி சொன்னேனே, அதுல வரையறை உண்டாருதே அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் அதை கொண்டு வரேன், அந்த உதாரணத்தை கொண்டு வரேன். அகம் கடம் ஜானாமி, நான் பாணி அறிந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னல, நான் பாணி அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல அகங்காரம் தான் ஆசிரியம், பாசத்தே ஆசிரத்தையா அகங்காரம் தான் ஆசிரியமா இருக்கு, கடஸ்து விஷயத்தையா கட்டமானது விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவன் என்ன சொன்னான், பூர்வபக்ஷி தஸ்ய சாஸ்ரயத்வம் சவிஷயத்வம் சேதி அகம் கடம் ஜானாமி இதி பிரதீத்தேகே தஸ்ய சாஸ்ரயத்வம் சவிஷயத்வம் சேதி அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் பாணி பார்க்கிறேன் என்ப அறிவே வந்து என்னது ஆச்சரியமாகவும், அந்த அறிவே வந்து விஷயமாகவும் இருக்கு அப்படிங்கறதுனால அப்படின்னா, அதுக்கு நாம என்ன சொல்றோம், அப்படி இல்லடாப்பா, அது அகங்காரம், அகம் அப்படிங்கிறது தான் அகங்காரம், அந்த அகங்காரம் தான் அங்க ஆசிரியம், அந்த அகங்காரத்தை சார்ந்தாதான் இருக்கு உன்னுடைய ஏற்றி பார்க்கப்பட்ட பாணி, அந்த பாணி என்னது விஷயம், அவ்வளவுதான். விஷயம் எல்லாமே ஏற்றி பார்க்கப்பட்டதா தான் இருக்கு, அது எதிர ஏற்றி பார்க்கறதுதான் அகங்காரம், ஆத்மால ஏற்றி பார்க்கப்பட்டதா இருக்கு. அதான் சொல்றாரு, உற்பத்தி விநாசபதி காய்ச்சது அகங்கார உத்திஸ்து சர்வதோ விப்ரசுருத்தஸ்ய தசத ஸ்புரணஸ்ய வெஞ்சகதையா ஆத்மமனோ யோகஸ்ய பரஹி அபி ஞான ஹேத்துவ அபிகமாத். உற்பத்தி விநாசவதி காச்சித் அகங்கார விருத்தி, இந்த அகங்கார விருத்தி, விருத்தின்னு சொல்லி சொன்னால் என்னது, ஏன்னா அகங்காரம்னு சொல்லிட்டேன், என்னது விருத்தி, அது அகம் அப்படிங்கிற அபிமான ஆக்கிற விருத்தி, அது விருத்தின்னு சொல்லி சொன்னால் என்னது, உற்பத்தி விநாசி, தோற்றம் அடையிறதும் அழிவடையக்கூடியதும். ஏன்னா விருத்தி ஒண்ணு இல்லையே, காம சங்கல்ப சிகிச்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா தீர் ஹீர் தீப் ஹீர் தீர் தீர் இத்தியர் மனைவன் சொல்லியாச்சு, அதெல்லாம் மனசுதான் சொல்லியாச்சு, பல வகையான விருத்தி இருக்கு. அந்த பல வகையான விருத்தியில ஒரு விருத்தி எழுந்து ஒரு விருத்தி அடங்கினோட இன்னொரு விருத்தி எழுந்து இன்னொரு விருத்தி அடங்குறது, இது நியாயம் தானே. விருத்திங்கிறது தோற்றம் அழிவு உடையது, சரி, அகங்காரம் தோற்றம் அழிவு உடையது, சரி. இப்ப சொல்றாரு என்னது, உற்பத்தி விநாசவதி காச்சித் அகங்கார விருத்தி, உற்பத்தி விநாசம் உடையக்கூடியதான் உடையதான ஒரு அகங்கார விருத்தி, ஏதோ ஒரு அகங்கார விருத்தி, அந்த அகங்கார விருத்தி சர்வதோ விப்ரசிருத்தஸ்ய சதஹ எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறதான சத்தை ஸ்புரணஸ்ய ஸ்புரண ரூபமா இருக்கக்கூடிய அனுபவ சுரூபமா இருக்கக்கூடிய சத்தை வியஞ்சகதையா அதுக்கு வெளிப்பாடாக அதை வெளிப்படுத்துறதாக அதை இப்போ ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா, இந்த ரூம்ல வெளிச்சம் வந்துருக்கு, இந்த வெளிச்சம் எப்படி இருக்கு, வெளிச்சம் என்ன இருக்கு, வெளிச்சம் வெளிச்சம் தான் இருக்கு, அது என்ன கேள்வி இருக்கு, சூரியன்ல இருந்து வரக்கிற என்ன எப்படி இருக்கு, வெளிச்சமா இருக்கு. ஆனா அந்த சூரியன்ல இருந்து வர்ற கிரணத்துல ஏழு கலர் இருக்குன்னு நமக்கு தெரியுமா, ஏழு கலரா, எங்க ஒண்ணுமே தெரியலையே, ஒண்ணுமே தெரியலையே. இப்பா நீ வந்து அந்த வானவில் பாத்திருக்கல, மழை பெய்யும் போது வெளிச்சம் வரும்போது அந்த வானவில் அப்படித்தான்ப்பா, அது வானவில் அப்படின்னா, சரி, இந்த அந்த பிரிசம்னு சொல்லக்கூடிய இந்த கண்ணாடி எடுத்துப்பாரு, அந்த கண்ணாடியை வச்சு பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து வரும்போது ஏழு கலரும் தெரியும், அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து வெளிச்சம் வந்து ஒரு வெள்ள பேப்பர்ல விடுது அப்படின்னா அதுல ஏழு கலரும் தெரியும். அந்த ஏழு கலர் எதுல வந்தது, கண்ணாடியில இருந்து வந்தது, கண்ணாடி வெள்ளையா தானே இருக்கு, வெளிச்சம் வெள்ளையா இருக்குன்னா உருவத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு, அதுல எங்கேருந்து கலர் வரும், அது கலர் ஒண்ணுமே கொண்டு வர முடியாது. அப்ப கலர் எங்கேருந்து வந்தது, கிரணத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கிரணத்தில் எப்பொழுதும் நிறம் இருக்கிறது, அந்த நிறம் என்னது வெளிப்படுறது, எதுல வெளிப்படுறது, இந்த பிரிசம் வழியா, இந்த கண்ணாடி வழியா, கரெக்டா. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு, அந்த அகங்காரமானது எப்ப உற்பத்தி விநாசம் உடையது, அதுல வியாபிச்சிருக்கிறது எது, உங்களுடைய சத்து, அந்த சத்தை, அந்த சத்துக்கு ஒரு வெளிப்பாடாக உங்களுடைய அகங்காரம் இருக்கு, நான் அப்படிங்கும் போது அந்த இருத்தல் உடையத காமிக்கிறது.
இல்லாட்டி தொம்னு இருக்கும். இந்த பிரம்மம், பிரம்மத்துக்கு ஒண்ணுமே இல்ல, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான் பாருங்க. பிரமை பிடிச்ச மாதிரி இல்ல, பிரம்மம் பிடிச்ச மாதிரின்னு அர்த்தம் அது. ஏன்னா எந்த ஒரு செயலும் இல்ல அங்க. பிரம்ம பிடிச்சவனா அது என்ன செய்வான்னு தெரியாது. டேய் பாத்துறாவன் அப்படின்பான். ஆனா பிரம்மம் பிடிச்சவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜும்முன்னு உட்காந்துருப்பான். அந்த மாதிரின்னு சொல்லுவான். அதுதான் சொல்றாரு ஆத்மம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அகங்கார விருத்தியில அந்த சத்தா வந்து சத்து சொரூபமானது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஞானமே அதனாலதான் உண்டாருது. அது எப்படி தெரியும்? மத்தவங்க கூட தர்க்கிக்கும் கூட என்ன ஒத்துக்கிறான் சொல்றாரு, ஆத்ம மனோயோகசிய பரஹியப்பி ஞான ஹேத்துவ அபிமாத்து. தார்க்கிகம் ஒத்துக்கிறான், பரஹியப்பினா தார்க்கிகம். தார்க்கிகம் என்ன சொல்றான்? ஆத்மன சயோகம் அப்படிங்கிறான். ஞானம் எப்படி உண்டாருதுன்னா ஆத்ம மன சயோகத்தினால உண்டாருங்கிறான். ஆத்மாவும் மனசும் சேர்றதுனால ஞானம் உண்டாருங்கிறான். அப்ப அவனும் ஒத்துக்கிறான். நான் அதைத்தான் சொல்றேன். அவன் சொல்றான், அவன் ஒத்துக்கிறத நான் சொல்லல, நான் சொல்றதான் அவனும் சொல்றான். வேற வார்த்தையில அவனுக்கு புரியல ஆத்மாவுக்கு மனசும் சங்கு சம்பந்தம் என்ன எப்படின்றது தெரியல. அதுதான் பிரச்சனை. சொல்றோம் நாங்க என்ன சொல்றோம், தது உற்பத்தி விநாசினே வச்ச தத் உபகிதே ஸ்புரண ரூபே சதி உற்பத்தி விநாச பிரதீதி உபபத்தேகே ந ஏகசிய ஸ்புரணசிய ஸ்வத உற்பத்தி விநாச கல்பனா அப்பிரசங்க த்வனி அவச்சேதேன சப்தவது கடாதி அவச்சேதேன ஆகாஷவச்ச. சரிப்பா, தத் உற்பத்தி விநாசேனேவ ச தத் உபஹிதௌ ஸ்புரண ரூபே சதி உற்பத்தி விநாச பிரதீதி. ஆனா நான் சொன்னது நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க சொல்றேன் கேளுங்க. அதாவது ஜானாமி, அகம் கடம் ஜானாமி அப்படிங்கிற இந்த நேரத்துல என்ன ஆறுது, இந்த பிரதித்தியானது கட்டம் அகம் கட்டம் ஜானாமிங்கிறது ஆசிரியமாவும் அகம் கட்டம் ஜானாமிங்கிறது விஷயமாகவும் வச்சுட்டு இருக்கிற இந்த விருத்தியானது என்னது அப்படின்னா வரையறுக்கப்பட்டது. வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாருது, ஞானம்ங்கிறது உற்பத்தி விநாசி கூடியது அப்படின்னு தாத்துவார்த்தத்தை வச்சு நான் சொன்னேன். அப்போ வரையறுக்கப்பட்டது உற்பத்தி விநாசமுடையது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நீங்க ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, நான் சொல்ற கதையை நீ கேளு. என்னன்னா தது உற்பத்தி விநாசேனேவ கசிய உற்பத்தி விநாசம் ஆத்மன சதஹ அப்படின்னு அர்த்தம். இல்லப்பா, சத்து உற்பத்தி விநாசம் ஆறுது இல்ல, பின்ன இது விருத்தேகே உற்பத்தி விநாசம். விருத்தியானது தோற்றமடையிறது மறைவடையிறது. அந்த விருத்தி உற்பத்தி விநாசத்தை நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சம்பந்தப்பட்டு இருக்கிற, ஏன்னா என்ன சொன்னோம், அப்போ அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த சத்து, அந்த சத்து அதோட சேர்ந்து பிறக்கிறது அதோட சேர்ந்து அழியிறதுன்னு சொல்றோம். ஆத்மா எப்படி சரீரத்தோட சம்பந்தப்பட்டு பிறக்கிறது அழியிறதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கானோ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆத்மாவானது. ஆத்மா என்னது, அந்த விருத்தியோட சம்பந்தப்பட்டது. அந்த ஞானம் சத்ஸ்வரூபம் என்னது, அந்த விருத்தியோட சம்பந்தப்பட்டது. விருத்தி தோன்றது, விருத்தி அழியிறது, ஆத்மா அதனால அழிஞ்சுதா என்ன, அழியாது. அது எப்படி நான் சொல்றேன் கேளு. அதாவது ஏகசிய ஸ்புரணசிய ஸ்வத உற்பத்தி விநாச கல்பனா பிரசங்க அப்பிரசங்க. அப்போ பிரசங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏகசிய ஸ்புரணசிய ஒன்றா இருக்கக்கூடிய ஸ்புரண ரூபமா இருக்கக்கூடிய இந்த உற்பத்தி விநாசமானது ஸ்வதஹ உற்பத்தி விநாச கல்பனா பிரசங்க. தானாகவே அந்த ஒன்றாக இருக்கக்கூடியதும் அனுபவ சுரூபமா இருக்கக்கூடியதும் ஆனா அந்த சத்துக்கு உற்பத்தி விநாசம் அப்படிங்கிற ஒரு கற்பனை நீ பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிரசங்கமே இல்லை. ஏன் அப்படின்னா நான் சொல்றேன் என்னது அப்படின்னா, துவன்யவச்சேதேன துவனி, துவனினா நம்ம சொல்லக்கூடிய உச்சாரணை செய்யக்கூடிய அந்த சப்தம், அந்த சப்தத்தினோட அவச்சேதன வரையறைய வச்சுண்டு சப்தம் தோன்றுது. க தோன்றியது, க அழிஞ்சு போச்சு, க அழிஞ்சு போச்சு, க உற்பத்தி ஆகுது, க இருக்கு, க அழியறது, திருக்ஷண அவஸ்தாயுமா மூணு க்ஷணம் இதெல்லாம் இருக்கு. அப்போ இங்க அந்த மாதிரி சப்தமானது அந்த துவனியை வச்சுண்டு உற்பத்தி உடையாது அழிவடையக்கூடியதுன்னு சொல்லி மத்தமெல்லாம் ஒத்துக்கிறான். ஆனா முப்பூர்வ விமர்சனம் என்ன சொல்றான் அப்படின்னா, சப்தோ நித்ய அப்படிங்கிறான். சப்தமானது நித்தியம் அப்படின்னு ஒத்துக்கிறான். அதனால என்ன சொல்றாரு, சப்தவத்து. அவன் பூர்வ விமர்சையோட உதாரணத்தை வச்சு சொல்லிட்டாரு. அடுத்த சொல்றாரு, கடாதி அவச்சேதின, நீ
நீ தார்க்கிக்கா நீ வா. அடுத்து ஒன்னாக தான் என்னது ஆகாசம் எப்படி இருக்கு நித்தியமா இருக்கு. ஆகாசம் ஏகா நித்யா விபுவிச்சன்னு சொல்லி சொன்ன நீ. ஆகாயம் என்னது ஒன்று நித்தியமா இருக்கிறது விபுவா இருக்கிறது. நீ தான் சொன்ன. ஆமா நான் தான் சொன்னேன் இப்பவும் சொல்றேன். இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா அந்த ஆகாயமானது பானையால் வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்ற. ஆமா பானையால் வரையறுக்கப்பட்டது. அப்போ பானை அழிஞ்சதுன்னா ஆகாயம் அழிஞ்சிருமா அது எப்படி அழியும். அப்போ துவனி உண்டாய் மறைஞ்சதுன்னா சப்தம் உண்டாய் மறையறது இல்ல. பானை உண்டாய் மறையறதுனால ஆகாயம் உண்டாய் மறையறது இல்ல. அதே மாதிரி விருத்தி தோற்றம் அடைஞ்சு மறையறதுனால அதோட சம்பந்தப்பட்டதா இருக்கிற மாதிரி இருக்கிற அதனால் வரையறுக்கப்பட்டது மாதிரி இருக்கிற அந்த சத்தும் தோற்றமடையாது அழிவடையாது. அதனால சொல்றாரு தஸ்மின் அத்தியஸ்தோபி அகங்காரஸ்து தஸ்மின் அத்தியஸ்தோபி தத் ஆசிரயத்யா பாசதே தத் விருத்தி தாதாத்மிய அத்தியாசாத். அந்த அகங்காரமானது அந்த சத்துல எட்டி பார்க்கப்பட்டதா இருந்தாலும் கூட அதை தன்னுடைய ஆசிரயமா தான் வச்சுண்டு பிரகாசிக்கிறதே தவிர அந்த சத்து ஏன் அது ஆச்சரியமா வச்சுட்டு இருக்கு. சத்தை வந்து இந்த இந்த அகங்காரமானது விருத்தியானது எப்படி ஆச்சரியமா வச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா ஆச்சரியத்தையா பாசத்தே தத் விருத்தி தாதாத்ய அத்தியாசம். அந்த விருத்தி அதோட தாதாத்மிய அத்தியாசம் ஆயிருக்கு. அத்தியாசம்னா எட்டி பார்க்கு. தாதாத்மியம்னு சொல்லி சொன்னா பிரிவற்ற நிலையை அடைஞ்செடுத்து. விருத்தி தான் சத்துன்னு ஆயிடுத்து. பிரச்சனை தான் விற்பி தான் சத்துன்னு ஆனதுனாலதான் அவனுக்கு தாதாத்மிய அத்தியாசம் வந்தாச்சு. சொல்றாரு சுஷுப்தௌ அகங்கார அபாவேபி. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த சத்தோட தாதாத்மிய அத்தியாசம் ஆச்சு அப்படின்ட்டு. நான் சொல்றேன் உங்களுக்கு தாண்டோம். சுஷுப்தௌ அகங்கார அபாவேபி தது வாசனாவாசித அஜான பாசகசிய சைத்தன்யச சதஸ்புரணம். எல்லா சித்தாந்தத்தோட ரகசியங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வைக்கிறார். இதெல்லாம் கொண்டு வந்து கலக்கி அப்படி கொண்டு போய் வேதாந்த பரிபாஷா அப்படிங்கிற கிரந்தம் அதெல்லாம் இதுல இருக்கு. நீங்க வேதாந்த பரிபாஷையோ இல்ல சித்தாந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்குற எந்த கிரந்தமா எடுத்துட்டாலும் சரி அதுல என்னென்ன விஷயம் சொன்னதோ அதெல்லாம் இங்க இருக்கு. நாம என்ன பண்ணுவோம் இந்த கிரந்தத்துக்காக வேதாந்த சாரத்தையும் வேதாந்த பரிபாஷையும் கொண்டு வந்து பிரமாணமா கொடுத்துட்டு இருப்போம். ஏன்னா சுஷுப்தௌ அகங்கார அபாவேபி தூக்கத்துல அகங்காரம் இல்ல. ஏன்னா சுஷுப்தர் அப்படின்னு சொல்லி சொன்ன அவித்யா கோச்சரா அவித்யா விருத்தி அவஸ்தா அப்படின்னு வேதாந்த பரிபாஷையில சொல்றாரு. என்ன சொல்றாரு அவித்யா கோச்சரா அவித்யா விருத்தி அவஸ்தா. அவித்யா கோச்சரா அவித்திக்கு விஷயமாகக்கூடிய அவித்தை விருத்தினால் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. மனசு இல்ல. மனசு ஜாகிரத ஸ்திதியிலையும் சொப்ன ஸ்திதியிலையும் மாத்திரம் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க மனசு எங்க இருக்கு விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் மட்டும்தான் இருக்கு. ஆனா தூக்க நிலையில மனசு இல்ல. மனசு இல்லாத நிலையை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் நான் நல்லா தூங்கினா ஒண்ணுமே தெரியாது நல்லா தூங்கினேன்னு எப்படி நான் சொல்ல முடியும். ஒண்ணுமே தெரியாது சந்தோஷமா தூங்கினேன்னு எப்படி சொல்ல முடியும் மனசு இல்லைன்னா அனுபவிக்கிறதுக்கு. ஏன்னா சாதாரண நியமம் யா யா ஸ்மிருதி சாசா அனுபவ பூர்விக்கா. நான் என்னென்னலாம் ஸ்மிருதி பண்ணினேனோ நினைக்கிறேனோ நினைவு கூர்ந்து சொல்றேனோ அதெல்லாம் அனுபவ பண்ணப்பட்டதா இருக்கணும். நான் ஒண்ணுமே தெரியாது நல்லா தூங்கினேன் எப்படி நான் அனுபவிக்கலன்னா சொல்ல முடியும். அப்ப சொல்றாரு அந்த மனசு இல்லப்பா அவித்யா விருத்தி இருக்குப்பா அப்படிங்கிறார். இப்ப பாருங்க சுஷுப்தௌ அகங்கார அபாவே அப்பி இந்த மனசு அகங்காரம்னா மனசு. இந்த மனசு இல்லைன்னா கூட தது வாசனா வாசித அஜான பாசகசிய சைத்தன்யச ஸ்வதஸ்புரணாத். அங்க அதனுடைய வாசனை இருக்கு. எதோடைய மனசனுடைய மனசனுடைய வாசனைன்னு சொல்லி சொன்னோம் எண்ண பதிவுகள். இப்போ பெருங்காய டப்பா காலி ஆயிடுத்து. ஆனா பெருங்காய டப்பா மோந்து பாத்தீங்கன்னா ஓ பெருங்காயம் வச்சிருந்தது போல இருக்கு அப்படிமா. பூண்டு டப்பா மோந்து பார்த்தா காலி மோந்து பார்த்தா பூண்டு வாசனை இருக்கும். பூண்டு வச்சா போல இருக்கு. இதுல காஃபி டப்பா எடுத்து பாத்தீங்கன்னா காஃபி கவகவான்னு இருக்கும். சக்கரை டப்பால சக்கரை வாசனை வருதா இல்லையா. இதெல்லாம் ஸ்ட்ராங் வாசனை உள்ளது. காஃபி டப்பா எடுத்து நோந்து பார்த்தாலே காஃபி இதுல தான் வச்சிருந்தாங்கன்னு தெரியும் நமக்கு. அந்த வாசனை இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்றாரு சுப்தௌ அகங்காராபாவே அபி. சுசுப்தியில அகங்காரம் இல்ல இருந்தாலும் கூட தது வாசனா வாசித்த அகங்காரத்தினுடைய எண்ணப்பதிவுகள் தான் வாசனை. அந்த வாசனையினால வாசித்த திடம் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய அஜான அந்த அஜானமானது பாசகசிய பிரகாசிக்கூடியதான சைத்தன்யசிய சுவதஸ்புரணா. சைத்தன்யம் அங்க இருக்கு அது சுவதஸ்புரணமா இருக்கு. தானே உள்ளதா இருக்கு அந்த சைத்தன்யம். அதனால பிரகாசிக்கப்படுறதா இருக்கு.
अन्यथा एतावन्तं कालमहं किमपि न ज्ञासिषम् इति सुषुप्तोदितस्य स्मरणं न स्यात् इल्लाटि இதுவரைக்கும் ஒண்ணும் தெரியாத ஆளுவா தூங்கினேன் அப்படின்ட்டு தூக்கத்துல இருந்து எப்படி எழுந்தவன் சொல்றான் அதான் சொல்றாரு தூக்கத்துல இருந்து எழுந்த அப்படி சொல்றான் ஏன்னா அங்க சைத்தன்ய ஸ்புரணம் அதுல இருக்கு அந்த சைத்தன்யம் தான் அந்த அகங்காரத்தினுடைய வாசனைய பிரகாசிக்கிறது அந்த அவித்தியை பிரகாசிக்கிறது அந்த அகங்கார வாசனையினால வேலை செஞ்சுட்டு இருக்கிற அவித்தியை பிரகாசிக்கிறது நான் சொல்றாரு நச்ச உத்திதஸ்ய ஞான அபாவ அனுமிதி இயமிதி வாஞ்சி இதுக்கு ஒரு இது இதெல்லாம் ஒரு கேள்வியா என்ன தூக்கத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஒருத்தன் எழுந்து வந்து சொல்றான் அது என்ன அது பெரியது அவன் அனுபவிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல அங்க ஒரு அறிவும் உண்டாகல அதனால எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறான் முழிச்சிருக்கும் போதே அவன் ஒண்ணும் தெரியாதுங்கிறான் தூக்கத்துல ஒண்ணும் தெரியாதுங்கிறத பேச்சுக்கு என்ன பேச்சு அப்படின்னு கேட்டா அந்த கதையை எங்கிட்ட சொல்லாத ஏன்னா சுஷுப்தி கால ரூப பக்ஷ அஜ்ஞான அஜ்ஞானாத் லிங்க அசந்தவாச்ச சுஷுப்தி கால ரூப பக்ஷ அஜ்ஞானாத் சுஷுப்தி காலத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அது மாத்திரம் இல்ல அதுக்கு லிங்கம் இது ரெண்டுமே இருக்க முடியாது சுஷுப்தி காலத்துல நீ இப்ப என்ன சொன்ன அஜ்ஞான அபாவம் அப்படிங்கிறது என்னது அவன் அஜ்ஞான அபாவத்தை உத்திதஸ்ய அஜ்ஞான அபாவம் அனுமிதி எழுந்தவன் என்ன சொல்றான் அங்க வந்து ஞானாபாவம் ஞானாபாவம் இருந்ததுப்பா அந்த ஞான அனுபவத்தை அனுமானம் வச்சு பண்றான் அப்படின்றான் எப்படி நான் அனுபவம் பண்ணுவேன் நீ ஒரு விஷயத்த அனுமானம் பண்றதுக்கு அனுமானம் பண்ணி அனுமித்திங்கிற ஞானத்தை அடையறதுக்கு உனக்கு லிங்க அவசியம் லிங்க பராமர்சம் ஏவ அனுமித்தி அப்படின்னு சொல்லி சொல்றான் தார்க்கிக்க லிங்கத்தின் அதாவது குறியீடு லிங்கம்னா என்னது குறியீடு குறி அந்த குறிய வச்சுட்டுதான் அனுமானத்தை பண்ண முடியும் குறியின் ஞானம் தான் அனுமானம் வேற வழியே இல்ல உங்களுக்கு மலையில நெருப்பு இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா என்ன பண்ணணும் புகைய பார்த்தாகணும் வேற வழி இல்ல புகை இல்லாம அங்க நெருப்புல மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன பேச்சு நான் கூட தான் சொல்லுவேன் மலையில தங்கம் இருக்கு அப்படின்ட்டு நீ சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் என்ன அது எப்படி நீ சொல்ற நீ சொல்ற மாதிரி தான் சொல்ற அதனால சொல்றாரு என்ன சொல்றாரு ஞான அபாவ அனுமித்தின்னு சொல்லி சொன்னியே ஞான அபாவ அனுமதி இருக்க முடியாது ஞானத்தின் இன்மையை குறித்து ஒரு அனுமானம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னியே அந்த அனுமானம் இருக்க முடியாது ஏன்னா லிங்க அசம்பவாத் ஞான அஜ்ஞான அஜ்ஞானாத் என்னது சுஷுப்தி கால ரூப பக்ஷ அஜ்ஞானாத் அந்த சுஷுப்தி காலத்துல அவன் வந்து அஜ்ஞானத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் அந்த சமயத்துல அஜ்ஞானத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு லிங்கமும் இல்ல அங்க குறியீடும் இல்ல அதனால காரணமும் இல்ல அதனால அஸ்மரணாது அஸ்மரணாதேகே விபிச்சாரித்வாது ஸ்மரண அஜனக நிர்விகல்பகாரி அபாவ அசாதகத்வாச்ச அதனால என்ன சொல்றாரு அஸ்மரணாதேகே விபிச்சாரித்வாத் அங்க நீ வந்து இப்படி பண்ண முடியாதுப்பா அங்க வந்து அவனுக்கு நினைவு வரல அஸ்மரணாதி அப்படிங்கறது வந்து வெபிச்சாரம் வெபிச்சாரம்னா தவறி விழுவது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே அந்த மாதிரி அஸ்மரணாதேகே வெபிச்சாரித்வாத் அஸ்மரணம் முதலியதெல்லாம் வெபிச்சாரமா இருக்கிறதுனால நினைவில்லை அப்படிங்கறதெல்லாம் வெபிச்சாரி அந்த நிக்காது விசாரம் பண்ணினா நிக்காது அப்படிங்கறதுனால ஸ்மரண அஜனக நிர்விகல்பகாதி அபாவ அபாவ அசாதகத்வாச்ச அதே மாதிரி ஸ்மரணத்தினால் உண்டாகக்கூடிய ஸ்மரண ஜனகம் ஸ்மரணத்தினால் உண்டாகாதன்னா ஸ்மரண அஜனகம் ஸ்மரண அஜனகமான நிர்விகல்பகாதி நிர்விகல்பகம் நிர்விகல்பகம்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம் எந்த ஒரு விசேஷனம் கூடாத ஒரு ஞானம் அந்த ஞானமானது அதனுடைய அபாவம் அப்படிப்பட்ட ஞானத்தினுடைய அபாவம் அந்த ஞானத்தினுடைய அபாவம் நிர்விகல்ப ஞானத்தினுடைய அபாவத்தை நிரூபிக்கிறதுக்கு சாதகத்வாச்சனா நிரூபிக்கிறதுக்கு முடியும் அப்படின்ட்டு அசாதகத்வாச்ச நிரூபிக்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்ல என்ன சொல்றாரு பாருங்க அஸ்மரணாதேய விபிச்சாரித்வாத் ஸ்மரணம் இன்மை முதலியதெல்லாம் என்னது நிக்காது விசாரத்துல அதனால நீ வந்து ஸ்மரணத்தினால் உண்டானது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஸ்மரண அஜனக நிர்விகல்பாதி ஸ்மரணத்தினால் உண்டாகாது இப்போ என்னுடைய அனுபவம் எப்படி உண்டாச்சு
என்னுடைய அனுபவம் எப்படி உண்டாச்சு, நான் நல்லா தூங்கினேன் ஒண்ணும் தெரியாதுன்னா ஸ்மரணம் தான். யாயா ஸ்மிருதி சாசா அனுபவ பூர்விகான்னு சொல்லிட்டோம். நீ அதெல்லாம் ஸ்மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அஸ்மரணாதே வெவிச்சாரித்வா, அந்த ஸ்மரணம் இல்லைன்னு சொல்றது வந்து நிக்காது பேச்சு. ஏன்னா அவன் அனுபவம் பண்றான். ஸ்மரணம் இல்லைன்னா அனுபவம் பண்ண முடியாது. அனுபவம் இருந்ததுன்னா ஸ்மிருதி அங்க இருக்கணும். அவனுக்கு அந்த ஸ்மிருதி உண்டாகணும், வேற வழியே இல்லை. அதனால அது பேச்சு கேட வராது. இப்போ நீ ஸ்மரணம் உண்டாகல அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்மரண அஜனக, ஸ்மரணத்தா உண்டாகாத நிர்விகல்பக, நிர்விகல்பனா தெளிவான ஞானம். ஏதோ அப்படிங்கிற ஞானம் இல்ல, தெளிவா ஒரு ஞானம் இருக்கு அவனுக்கு. இதுதான் இப்படித்தான், எனக்கு ஒன்னும் தெரியாது, எனக்கு தெளிவா அது தெரியும், எனக்கு ஒன்னும் தெரியாது, சந்தோஷமா இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட தெளிவியா தெளிவான ஞானமானது அபாவ இன்மைக்கு அசாதகத்வாச்ச, அது நிரூபிக்க முடியாது, அது நிரூபிக்க முடியாது. அதுக்கு ஒரு ஹேத்துவும் இல்ல. ஸ்மரணம் இன்மையாக அந்த ஞானம் உண்டாச்சு அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஹேத்துவும் இல்ல. அதனால சொல்றாரு ஞான சாமக்ரிய சாமக்ரிய பாவசிய அந்யோன்ய ஆசிரய கிரஸ்தத்வா. ஞான சாமக்ரி, ஞானத்துக்கு உண்டாகக்கூடிய சாமக்ரி காரணங்கள் என்னென்னவோ அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா இல்லாம இருக்கிறது. பாவசிய அந்யோன்ய ஆசிரய கிரஸ்தத்வா, ஞான சாமக்ரியானது அது இருக்கிறதுக்கு வந்து அந்யோன்ய ஆசிரயம். ஞான சாமக்ரிய பாவசிய அந்யோன்யாசிரயஸ்தத்வாத், ஞான சாமக்ரிய ஞான சாமக்ரி அங்க தப்பா வந்திருக்கு. சாமக்ரி சாமக்ரி அபாவசிய அப்படிங்கறத சாமக்ரிய அப்படின்னு வந்திருக்கு. சாமக்ரி அபாவசியன்னு வரணும். ஓகேயா, ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் தப்பது. சாமக்ரி அபாவசிய ஞான சாமக்ரி, ஞானத்துக்கு எது காரணமா இருக்கோ அந்த காரணமானது இல்லாம இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அபாவசிய சாமக்ரி அபாவசிய ச, அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த மாதிரி ஞான சாமக்ரி இன்மையை நிரூபிக்கிறதுக்கு காரணமானது அந்யோன்யாசிரய கிரஸ்தமா இருக்கு. அந்யோன்யாசிரய கிரஸ்தமானா ஒன்று மற்றொன்றை சாரக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அது எப்படின்னு கேட்டா ததாச்ச சுத்தி, சுத்தியும் தான் சொல்றது. அதாவது எல்லா வகையிலும் சொல்றேன், தர்க்கமும் இருக்கு ஸ்ருதியும் இருக்கு. ஸ்ருதி என்னது அப்படின்னு கேட்டா சாதமா சொல்லிடுவோம், தத் திரஷ்டவ்யம் ந பஷ்யதி. எது வை தன்ன பஷ்யதி, எது இருக்கோ அதை பார்க்கறது இல்ல. எது இங்க உலகத்துல என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கறது இல்ல. பஷ்யன் வை தத் திரஷ்டவ்யம் ந பஷ்யதி, அவன் பார்த்துட்டு இருந்தா கூட அதை பார்க்கறது இல்ல. திருஷ்டே விப்ரிலோபோ வித்யதே அவிநாசித்வாத், விப்ரிலோபோ ந வித்யதே அவிநாசித்வாத் ந பஷ்யதி ந வித்யதே அப்படின்னு. அப்போ திரஷ்டு திருஷ்டே விப்ரிலோபோ ந வித்யதே, பார்ப்பானுடைய பார்வையானது மாற்றமுடையதாக இருப்பதில்லை. ஏன்னா அவன் அவிநாசி, அவன் நித்தியம்னு சொல்லி ஸ்ருதியும் சொல்றது. இத்தியாதி சுஷுப்தௌ ஸ்வப்பிரகாச ஸ்புரண சத்பாவம் தன் நித்தியதையா தர்ஷ்யதி, ஸ்வப்பிரகாச அனுபவ சுரூபமா இருக்கக்கூடிய அந்த சத்து வந்து எப்பவுமே இருக்கும், அது நித்தியமா இருக்கு அப்படிங்கறத ஸ்ருதி நிரூபிக்கிறது. அதனால என்ன அப்படின்னா அந்த அனுபவமானது நான் அடையலன்னு சொல்ல முடியாது. அந்த அனுபவம், அந்த அனுபவத்தை அந்த இடத்த சாட்சி ரூபமா இருக்கிற சைத்தன்யமானது பிரகாசிக்கிறது. அதனால அவித்யா விருத்தினால அவன் அனுபவிக்கிறான். அந்தக்கரண விருத்தி அங்க இல்ல, அவித்யா விருத்தினால அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது அங்க விஷயம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.